ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் மஸ்கெட் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கு நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றே தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மஸ்கெட் செய்கிறதுக்கு நான் இதில் சரியாக 1 கப் கோதுமை எடுத்துக்கிறேன். இது 150 கிராம் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக இந்த டோவை நீட் பண்ணி எடுக்கணும். நான் இதில் தந்திக்கிற மெஷர்மெண்ட் அளவுலேயே நீங்கள் மஸ்கெட் செஞ்சீங்கன்னால் இந்த மஸ்கெட் 450 கிராம் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக டோவை நீட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வாட்டர் 2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை எடுத்தீங்களோ அதே கப்பில் வாட்டர் சரியாக 2 கப் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டோக்கு மேலுக்கும் வரங்காட்டியும் வாட்டர் இருக்கணும். அப்போ தான் இந்த டோ நல்லா ஊறி வரும் வாட்டரில். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிட்டு இதை ஊற வச்சு எடுக்கணும். நான் சரியாக இதை 12 hours ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நான் நைட்டுக்கு இந்த டோவை நீட் பண்ணிவிட்டு மார்னிங் தான் அடுத்தது மஸ்கெட்டை செய்ய போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் பால் வரும். உங்களுக்கு மிச்ச நேரம் ஊற வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 3 hours இல்லாட்டி ஒரு 4 hours ஆகலும் இதை ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் பால் நல்லா வரும். நான் இதை அடுத்த நாள் மார்னிங் ஒரு 10 o'clock மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வாட்டரில் ஊறி வந்திருக்குது. இது இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டு பால் எடுக்கணும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பிழிஞ்சி விட குளிக்கு இதில் எந்த அளவுக்கு நல்லா பால் வருதுண்டு. நான் இதை ஒரு 5 minutes மாதிரி இதை நல்லா புழிஞ்சி விட்டு நல்லா திக்கான பால் எடுத்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டுக்கு இந்த கோதுமால மிஞ்சிக்கிற இந்த சக்கை எங்களுக்கு தேவைப்படாது. இதை அப்படியே நான் வீசிடுறேன். இப்போ இந்த பாலை இந்த மாதிரி வடிச்சு எடுக்கிறேன். லாஸ்ட்டு கேட்குற இந்த சக்கையும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி விட்டு இந்த சக்கையை வீசிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதில் இருக்கிற பாலும் வாட்டரும் வேறையாக பிரிஞ்சு வரணும். ஸோ நீங்கள் இதை ஒரு 2 hours இல்லாட்டி ஒரு 3 hoursக்கு இதை அப்படியே மூடிட்டு இதை அப்படியே வேங்க ஆடாமைக்கு ஒரு இடத்துல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 hoursலேயே இதில் இருக்கிற பால் வேறையாகவும் வாட்டர் வேறையாகவும் பிரிஞ்சு வந்துட்டுது. இந்த மாதிரி பால் வேறையாகவும் வாட்டர் வேறையாகவும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது மஸ்கெட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. நான் இதில் இருக்கிற வாட்டரை வேறையாக இந்த மாதிரி வடித்து எடுக்கிறேன். இந்த வாட்டரை வேறையாக நல்லா வடிச்சிருத்ததுக்கு அப்புறமா நான் இந்த வாட்டரை வீசிடுறேன். எங்களுக்கு இந்த வாட்டர் தேவைப்படாது. இப்போ இந்த பாலரை தான் நாங்கள் மஸ்கெட் செய்யணும். அடுத்தது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 2 tablespoons கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிடலாம். கீ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கேஷ்யூ நட்ஸில் அளவு தரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸை நான் ப்ரவுன் கலருக்கு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதே பொட்ஸ்லேயே நான் வாட்டர் 1 கப் ஆட் பண்ணுறேன். இந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் சரியாக 1 கப் ஆட் பண்ணுறேன். என்னோட வீடியோவில் நான் ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட்டு அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன். உங்களுக்கு வேணுண்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் நல்லா கொதிச்சு வர கொள்ளைக்கு நான் இதில் கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமான என்ன கலர் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணலாம். பொதுவாக மஸ்கெட்டுக்கு க்ரீன் கலர் இல்லாட்டி எல்லோ கலர் அப்படி இல்லாட்டி ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இங்கால சுகர் சிரப் கொதிச்சுன்னு வர கொலுக்கே நான் சைட்லி ட்ரேக்கி ஒயில் அப்ளை பண்ணிட்டு ரெடியாக வச்சுட்டேன். அப்போ தான் எங்களுக்கு மஸ்கெட் செஞ்சுட்டு இறக்கிறதுக்கு நல்லா லேஸாக இருக்கும். சுகர் சிரப்பை மிச்ச நேரம் கொதிக்க விட தேவலும். சுகர் கொஞ்சம் கரைஞ்சி 1 கொதி இல்லாட்டி 2 கொதி கொதிச்சால் போதும். நான் இந்த பாலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறேன். இந்த பாலை ஆட் பண்ணினதுமே நீங்கள் கைவிடாமக்கிது இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மஸ்கெட் கட்டிப்படாமக்கி வரும்.
இப்போ நான் இதை ஒரு 5 minutes மாதிரி கிண்டிட்டிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்திக்குது. இதை நான் ஒரு 10 minutes மாதிரி நல்லா கிண்டிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கைவிடாமைக்கு. பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மணத்துக்காக வேண்டி. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மஸ்கெட் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இறிகிண்டு வர கொள்ளைக்கு நான் இதில் கீ ஆட் பண்ணுறேன். கீயை வந்து ஒரே அடி ஆட் பண்ணாமக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிண்டணும். அப்போ தான் மஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு கீக்கு பதிலாக இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணினாலும் நல்லா வரும். ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் 1 tablespoon கீயை மட்டும் ஆட் பண்ணிட்டு தான் கிண்டுறேன் நல்லா இந்த மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்ட கொள்ளைக்கு இதெல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருது. நீங்கள் மஸ்கெட் செய்ய கொள்ளைக்கு நொனஸ்டிக் பேனில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது கொஞ்சம் லைட்டாக இருகின்னு வர கொள்ளைக்கு நான் இதில் இன்னும் ஒரு 1 tablespoon கீ ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஒரு 20 minutes மாதிரி கிண்டிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திக்குது. நான் இதில் மறுபடியும் ஒரு 1 tablespoon கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கீ மட்டுமே ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீ மட்டுமே ஆட் பண்ணினீங்கன்னா கீ டி ஸ்மெல் எக்ஸ்ட்ரா கூடிடும். அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு மிச்சம் நல்லா இருக்காது. நல்லாவே கீ கூடினாலும் இதில் கோகோனட் ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு ஃபுல்லாக 2 tablespoon கீயும் கோகோனட் ஆயில் 3 tablespoon மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் கீயையும் ஒயிலையும் ஒரே அடியை ஆட் பண்ணாமக்கி 10 minutes கொறுக்க மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மஸ்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஒரு 40 minutes மாதிரி இதை நல்லா கிண்டிட்டே இருக்கிறேன். இதில் இருக்கிற ஒயில் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரணும் வெளியே. நீங்கள் மஸ்கெட் கிண்டி முடியும் காட்டி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாக வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நான் இதை 45 minutes கிண்டிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஒயில் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருந்தேன் இந்த கஷ்யூ நட்ஸை இதில் ஆட் பண்ணுறேன். கஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கஷ்யூ நட்ஸ் எல்லாம் இந்த மஸ்கெட்டில் நல்லா ஒட்டி வரட்டும். இப்போ சரியாக 50 minutes ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஷ்யூ நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திக்குது இந்த மஸ்கெட்டில். நான் இதை அப்படியே வேற ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சூட்டோடையே இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேட்டால் நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன் நல்ல ஷேப் வரதுக்கு. நீங்கள் இந்த பிளேட்லேயும் ஒயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஷேப் வரத்துக்கு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த கஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு மாதிரி பேத்துட்டுது. நான் இந்த மாதிரி கஷ்யூ நட்ஸ் எல்லாம் வேறு வேறையாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இந்த பிளேட்டால் நல்லா அமைத்து விட்டுக்கிறேன். கஷ்யூ நட்ஸ் நல்லா அமைஞ்சு மஸ்கெட்டோட ஒட்டி வரதுக்காக வேண்டி. இப்போ இந்த மஸ்கெட்டை ஒரு 1 hour கழிவு இதை நல்லா ஆற வச்சிடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மஸ்கெட் இப்போ நல்லா சூப்பராக வந்திக்குது. நல்லா சாஃப்டாகவும் வந்துச்சு. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.